ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த காலை வெளியில் சங்கீதம் 98 ஒரு வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 98 முதல் வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் போதும். நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் புதிய பாடலை பாட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பழைய பாடல் பாடக்கூடாது என்றல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் புது பாடல் கர்த்தருக்கு பாட கடமைப்பட்டவர்கள். ஏன் பாட வேண்டும் கர்த்தருக்கு புது பாட்டு? அதே சங்கீதக்காரன் அதே வசனத்தில் சொல்கிறார், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயங்களை செய்கிறபடினாலே நாம் அவருக்கு புதிய பாடல் என்ன செய்ய வேண்டும், பாட வேண்டும். அந்த அதிசயம் எப்படி வந்தது? அதே வசனத்தில் சொல்கிறார், உமது வலது கரமும் உமது பரிசுத்த புயமும் எனக்கு என்ன வந்தது, ரட்சிப்பை உண்டாக்கிற்று. எனக்கு ஜெயம் கிடைத்தது என்னாலே அல்ல, நான் ஜெயித்தேன் என்பதல்ல, உமது வலது கரமும் உமது பரிசுத்த புயமும் தான் எங்களுக்கு எண்ணத்தை கொடுத்தது, ரட்சிப்பை கொடுத்தது, அதிசயத்தை செய்திருக்கிறீர். ஆகையால் உமக்கு புதிய பாடல் பாடுவேன். கர்த்தருடைய வசனத்தினை நான் வாசிக்கிற வழியிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:13 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு என்ன செய்கிறார், தப்புவிக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் தப்புவிக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார். அவர் தப்புவிக்கிறபடியினாலே எரேமியா 20:13 அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், புதிய பாடல் பாட வேண்டும். இந்த காலையில் புதிய பாடலை பாடுவதற்குரிய காரணம் ஒன்று, அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ரெண்டாவது, அவர் தப்புவித்திருக்கிறார் என்கிற காரியத்தை சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம் இன்னும் சற்று ஆழமாய் சிந்திப்போமானால் கர்த்தருடைய வேதத்தை இந்த காலை வழியில் 40 நேராய் திரும்பி வருவோம். 2-3 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தர் புதிய பாடல் சங்கீதக்காரன் பாட காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை என்ன செய்தார், தூக்கி எடுத்தார். பாவத்தின் குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 4:4 பாருங்கள். 1 பேதுரு 4, அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். போதும், அந்த துன்மார்க்க உலை, பாவத்தின் உலை, விட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் விட முடியாதபடிக்கு இன்னும் ஆழத்தில் அமிழ்ந்து போகிறதே அந்த துன்மார்க்க உலை. கர்த்தர் அந்த குழியிலிருந்து, அந்த உலையிலே இருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார், தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் என்ன செய்தார், கொடுத்தார். அவரே பாடல் தந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய வசனம் ஒன்று உண்டு, இரவிலும் கீதம் பாட கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், அருள் செய்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது.
அப்போ கர்த்தருக்கு புது பாடல் வந்ததற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு கொடுத்த புது பாடலின் அனுபவம் என்ன? அவர் துன்மார்க்க உலகிலே இருந்து என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். இது ரட்சிப்பின் புது பாடலாய் காணப்படுகிறது. ரெண்டாவது ஒரு பாடல் வசனத்தில் நான் வாசிப்போமானால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே என்ன செய்தார்? தள்ளினார். இது மோசேயினுடைய பாட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாடுகிறார்கள். எங்கே? செங்கடலுக்கு இக்கரையிலே அவர்கள் எல்லாரும் கரை கடந்து விட்டார்கள். இப்பொழுது எல்லாரும் கிண்ணறங்களை எடுத்து பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள்? கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். என்னை துன்மார்க்க உலகிலிருந்து தூக்கிவிட்ட தேவனுக்கு நான் பாடல் பாடுவது மட்டுமல்ல, அவர் எனக்கு வெற்றி கொடுத்தபடியினால், ஜெயம் கொடுத்தபடியினாலே என்னை கர்த்தர் சத்ருவின் கையிலிருந்து மீட்டு கொண்டு அந்த மீட்பின் பாடலை என்னை பாட வைத்தபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். மோசே பாடின பாட்டு ஒரு வெற்றியின் பாடல். காரணம் என்ன? வசனத்திலே நான் வாசிப்போமானால் அவர்கள் ஏராளம் கூட்டமாய் வந்திருந்தார்கள். ஒரு சில கூட்டம் அல்ல, ஏராள கூட்டம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஏறக்குறைய 600 அதிகமான ரதங்களோடு கூட புறப்பட்டு வந்தார்கள். 14:6 வசனத்திலிருந்து வாசிப்போம். 16 யாத்திராகமும் 14:6 அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டி கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவள் எல்லாவற்றிற்கும் அதிபதியான வீரரையும் கூட்டி கொண்டு போனான். அப்போ பிரதானமான ரதங்களே 600, மற்ற ரதங்கள் வேறு. அப்போ எத்தனை ரதத்தோடு கூட போயிருப்பான்? ஒரு ரதத்தில் 2 என்று சொன்னாலும் எத்தனை பேர் காலாட்கள் போயிருப்பார்கள்? இவள் எல்லாரும் போனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? வெற்றியை தந்திருக்கிறார். ரதங்களின் உருளைகள் கடலும்படிக்கு செய்து அத்தனை பேரும் செங்கடல் ஆழத்தில் அமிழ்ந்து போகும்படிக்கு கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். ஒரு பள்ளிக்கூடத்தில் நாத்திக ஆசிரியர் இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது மோசேயை குறித்து சொல்லும்போது சொன்னார், இது கற்பனை சம்பவம் என்று சொல்லி. இது கற்பனையான கதை. அது அவர்கள் கடலை கடக்கவில்லை, ஒரு சிறிய ஓடையைத்தான் கடந்தார்கள். அதில் ஏறக்குறைய ஒன்றடி தண்ணி தான் ஓடிக்கொண்டிருந்தது என்று சொல்லி சொன்னாரா. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு கிறிஸ்தவ பையன், படிக்கிற பையன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். உடனே ஆசிரியர் கேட்டார், ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிற, என்னப்பா காரியம் என்ன? அவன் சொன்னா, நீங்கள் சொன்னீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் 1.5 தண்ணியில் தான் அக்கறைக்கு போனாங்கன்னு சொல்லி என்னுடைய ஆண்டவர் பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய யுத்த வீரரையும் அந்த 1.5 தண்ணியில் முழுகடித்து என்ன செய்தார்? சாகடித்தாரே, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அந்த வாத்தியாருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற கர்த்தர். உண்மையாகவே நம்முடைய தேவன் பெரியவர். அவர் வெற்றி கொடுத்தபடியினாலே மோசே பாடின பாட்டு வெற்றியின் புது பாட்டாக இருக்கிறது. 3வது ஒரு பாடல் நாம் பார்ப்போம். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16:25 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி
தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இங்கே வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம் நமக்கு சம்பவம் தெரியும். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தின் நிமித்தம் இப்பொழுது சிறைச்சாலிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அடித்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு உபத்திரவம் கொடுக்க வேண்டும் அவ்வளவு தூரம் உபத்திரவம் கொடுத்தார்கள். அவருடைய கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிறது. கைகளிலே விலங்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நடுராத்திரியிலே அவர்கள் செய்த காரியம் கர்த்தரை துதித்து என்ன செய்தார்கள், பாடினார்கள். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று அறிந்திருந்த பவுல் துதித்து பாட ஆரம்பித்தார். நடந்த காரியம் சிறைச்சாலையில் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் 26வது வசனம், சடுதியிலே பாருங்க, சடுதியிலே தேவன் சடுதியாய் செய்கிற கர்த்தர். எதிர்பாராத நேரத்தில் ஒருவரும் நினைத்திராத சந்தர்ப்பத்தில் கர்த்தர் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாமே நினைத்திருக்க மாட்டோம், நம்முடைய கனவிலும் நினைத்திருக்காத காரியம், ஆனால் கர்த்தர் சடுதியாய் செய்கிற கர்த்தர். வசனத்தில் வாசித்தோம், சடுதியாய் அங்கே சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் குலுங்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். இந்த காலை வழியில் நான் ஒன்று சொல்லட்டும், பவுலும் சீலாவும் பாடின பாடல் தங்கள் சோதனையின் நடுவிலும் கர்த்தர் தங்களை காத்து கொண்டதற்காக கர்த்தரை பாடுகிறவர்களாய் காணப்பட்டார். தங்களுக்கு வந்த இடுக்கண்களின் மத்தியிலேயும் போராட்டங்களின் மத்தியிலேயும் தங்களுக்கு கிடைத்த உபத்திரவங்கள் அடிகள் இவை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எதையாகிலும் ஒன்று செய்யும்படிக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தில் கர்த்தரை துதித்து பாடுகளாய் காணப்பட்டார்கள். இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்கிறேன், பவுல் பாடின பாடல் கர்த்தருக்கு துதி செலுத்துகிற ஒரு பாடலாய் காணப்பட்டது. கர்த்தாவே எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ரெண்டு பேரும் நன்றியறிதலான ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை துதிக்கிறவளாய் காணப்பட்டார். இனி நாலாவது ஒரு பாடல் ஒன்று உண்டு. இந்த பாடலை நாம் சற்று பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 2 நாளாகமம் 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். 2, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதமணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது போதும். இங்கே யோசபாத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாய் வசனத்தில் வாசிக்கிறோம், மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலைத்தேசத்தாரும் ஆகிய 3 கூட்டங்கள் அவனுக்கு எதிராய் வந்திருக்கிறார்கள். யோசபாத் ஏற்கனவே கர்த்தரிடத்தில் ஜெபித்து விட்டார், ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யாதிருக்கிறோம், அறியாதிருக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, எங்களுக்கு ஏதாகிலும் செய்யும், இந்த யுத்தம் எங்களுடையது அல்லவே அல்ல, அது உம்முடையதாக இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் எல்லா பாரத்தையும் ஒப்புவித்து விட்டு என் செய்த காரியம் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். விசுவாசத்தின் பாடலாய் காணப்படுகிறது இந்த பாடல். விசுவாசித்து பாடுகிறான், கர்த்தர் எனக்கு என்னத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், ஒரு நாளும் என்னை தோற்று போக விட மாட்டார், ஒரு நாளும் என்னை வெட்கவடைய விட மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடல் பாடின இந்த யோசபாத்துக்காக கர்த்தர்
செய்த கிரியை பார்க்கும்போது வசனம் அங்கே சொல்லுகிறது 22வது வசனத்தில், யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர் அங்கே மோவாபிய சேயிர் மலை தேசத்தாராகிய அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவருக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள், விழும்ப பண்ணும்படியாய் கத்தர் கிரியை செய்தார். அவர்களுக்குள்ளேயே அவர்கள் ஒருமித்து வந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்குள்ளேயே யுத்தம் நடக்கிறது. எல்லாரும் மாண்டு போனார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஒரு விசுவாசத்தின் பாடல் பாடுவோமானால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய கண்கள் ஒருவேளை காணவில்லை ஜெயத்தை, நமக்கு நிற்க பலன் இல்லை, என்னுடைய கண்களானால் உண்மையே நோக்கி பார்க்கிறது, எதற்கு ஒரு வெற்றியை நீர் எங்களுக்கு தருவீர். நாங்கள் நிர்பந்தமான மனுஷர், என்னிடத்துல பலன் இல்லை, எங்களுடைய பலன் எல்லாம் நீர் தான் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும் என்று அவர் பேரில் எல்லாவற்றையும் வைத்து விட்டு விசுவாசத்தின் கண்களை ஏறெடுப்போமானால், அல்லது விசுவாசத்தோடு கர்த்தரை பாடி துதிப்போமானால் ஜெயம் நம்முடையதாக இருக்கும். ஆகையால் யோசபாத் பாடின பாட்டு விசுவாசத்தின் ஜெய பாடலாய் காணப்படுது. கடைசி ஒரு பாட்டை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:2-3 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:2-3 வசனங்கள், அல்லாமலும் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம், சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலத்தின் வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 3 முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறே ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இங்கே பரலோகத்தில் சியோன் மலையில் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாகிய 144,000 பேர், இவருடைய லக்கம் புரஜாதிகள் அல்ல, யூதரிலே இருந்து மீட்கப்பட்டவர்கள், யூத ஜனங்களிலே இருந்து மீட்கப்பட்டதான 144,000 பேர் சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவருக்கு பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாடுகிறார்கள். அவருடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய பிதாவின் நாமம். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், ஒருமித்து பாடல் பாட ஆரம்பித்தார்கள். என்ன பாடல், மீட்கப்பட்டவர்களின் பாடல். வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 35:10, இதோ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் என்ன செய்வார்கள், பாடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் அன்னைக்கு 144,000 பேர் இயேசு காட்டுக்குட்டியானவராகி கிறிஸ்துவுக்கு முன்பாக பிதாவின் நாமம் தரித்தவர்களாய் அவர்கள் பாடல் பாடுகிறார்கள் சியோன் மலையிலே. ஆகையால் இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், மீட்கப்பட்டவர்கள் பாடுகிற மீட்பின் பாடலாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த காலை வழியில் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோம், நான் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவேன். முதலாவது பாடல் ரட்சிப்பின் பாடலாயிருக்கிறது, 2வது பாடல் வெற்றியின் பாடலாயிருக்கிறது, 3வது பாடல் சோதனையின் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிற துதி பாடலாயிருக்கிறது, 4வது பாடல் விசுவாசத்தின் பாடலாய் காணப்படுகிறது, 5வது பாடல் அங்கே மீட்கப்பட்டவர்கள் பாடுகிற ஜெய பாடலாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த காலை வெளியில் நாமும் கர்த்தரை துதிக்கிற புது பாட்டை பாடுவோமானால், இந்த நம்முடைய நாவு புது பாடலால் நிறைந்திருக்குமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.